கோச்சாரத்தில் மீனத்தில் வந்து உச்சையா குரு ஆட்சி அந்த பாவம் அதிக சுபத்துவமா அது அதிக சுபத்துல கெட்டு போச்சா அதிக சுபத்துவம் என்பது இரண்டு நண்பர்களுக்கு இடையில மட்டும்தான் வரக்கூடியது இப்ப நீங்க கேட்ட கேள்வியும் நுணுக்கமான கேள்வி குருவும் சுக்கரனும் எதிரி சுபத்ரத்தில் வராது குருவன் சந்திரனோ மீனம் சர்வநாசம் பாவகத்திற்கு ஏற்றார் போல பிறந்த லக்னத்திற்கு ஏற்றார் போல ரெண்டு ரெட்ட குழந்தைங்க ரெண்டு நிமிஷம் தான் வித்தியாசம் கடக லக்னம் நான் முத குழந்தை கடகத்தை எடுக்கட்டுமா ரெண்டாவது குழந்தை குழந்தைய வந்து கண்ணி எடுக்கட்டுமா இல்லை இது தப்பு அதாவது இரட்டை குழந்தைகளில் வந்து முதல் குழந்தைக்கு முதல் லக்னத்தையும் இரண்டாவது பிறந்த குழந்தைக்கு மூன்றாவதான லக்னத்தையும் போடுதுன்றது யாரோ ஒருத்தர் போன போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் அப்படிப்பட்ட தப்பை பண்ணாதீங்க தான் நம்ம பாவக முனை அமைப்புகளை சொல்லுகிறோம் மூன்று நிமிடத்தில் முப்பது வினாடியில் ஒரு நாற்பது அறுபது எழுபது வினாடிகளில் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு இரட்டை பிறவிகளுக்கு ரெண்டும் ஒரே லக்கணம் தான் பாவக முனை அமைப்புகளில் தான் சில வித்தியாசங்களை பார்க்கணும் அது அப்புறமா விளக்கி ஒரு நாள் வீடியோ போடுறேன் இல்லை சொல்றேன் அதே மாதிரி அடுத்த மாநாட்டில் கூட சொல்றேன் அடுத்ததுல பேச ஆரம்பிக்கிறேன் பாவக முனை தொடர்புகளை வச்சு உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற ராகு ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருக்கின்ற ராகுவை சாயாகரங்கல் சூட்சம நிலைகளில் எழுதியிருக்கிறேன் ஆட்சி பெற்ற கிரகங்களோடு இருக்கும் பொழுது அங்கே ஒரு போராட்டம் நடக்கும் ஒரு சொந்தக்காரன் ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பு நடக்கும் பொழுது வீட்டின் சொந்தக்காரன் அடிப்பான் பிடிப்பான் தாக்குதல் நடத்துவான் என்பதன் அடிப்படையில் ஆட்சி பெற்ற கிரகமும் நல்ல செய்யாது ராகுவும் நல்ல செய்யாது ராகு வந்து எப்போவுமே நீச்சன் கூட சேர்ந்தால் மட்டுமே சரண்டரானவங்கிட்ட மட்டும்தான் இருட்டுத்தனம் வேலை செய்யும் சரண்டரான கிரகத்திட்ட மட்டும்தான் வேலை செய்யும் உச்சனான கிரகத்தை ராகு சேதப்படுத்தும் பாப கிரகமாக இருந்தால் சரியே இல்லை நீச்சம் எந்த நீச்ச கிரகமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அங்கே சுபத்தன்மை இருக்கணும் ராகு அங்கே பாபத்துவம் அடைகிறார் சுபத்தன்மை இருக்கணும் ஒருவேளை சனி நீச்சமாகி சனிராக சேர்க்கை செவ்வாய் நீச்சமாகி செவ்வாயாக சேர்க்கை செவ்வாய் சனியின் முழு தன்மைகளை அவரே எடுத்து செய்வார் ஆனால் நல்ல வழிகளா தீப வழிகளா என்பது சுபத்துவ பாபத்துவ தன்மையை பொறுத்தது அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும்

ராசியில் இருக்கையா அது சிற ராசியில் இருக்கு வெளி வீடு நகர்த்தமா பன்னெண்டாம் அதிபதி திசை அது சர சிற ராசியில் இருக்கு சர சரத்துல இருக்கு சிறத்துல அது வெளியிட வாழ்க்கை அமையுமா சிரத்துல எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க எட்டு பன்னெண்டு சுபத்துவம் என்றாலும் சர லக்னங்கள்ல சர வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுக்களுடைய திசைகளை தான் வெளிநாடு போவாங்க ஸ்திரத்தில் இருந்தால் வெளி மாநிலம் போவாங்க அது அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போனோம் வெளி மாநிலம் துலா லக்னத்து மூணில் குரு வந்து அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை பார்க்குறாரு

ஜாதகர் வந்து பெற ஜாதகம் வலம் பெற மாட்டார்ன்றது லக்னாதிபதியை பொறுத்ததுங்க எட்டு கிரகம் வலிமையாக இருந்து லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் ஜாதகர் நல்லா இருக்க மாட்டாரு துலா லக்னத்திற்கு லக்னத்துல மூணாம் இடத்துல குரு இருந்தா குரு நல்லது செய்வாரா அப்படி இப்படின்றதா அதெல்லாம் கிடையவே கிடையாது காம்பினேஷன்ஸ் 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 ஒருவர் நன்றாக இருக்கிறாரா இல்லையா என்பது முதல் நிலையில லக்னத்தின் அடிப்படை லக்னாதிபதியின் அடிப்படை இல்லையா தசாநாதனுடைய அடிப்படை கிடையாது எப்பொழுதுமே தசாநாதன் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகளை

அவர் எதையும் தாங்கக்கூடிய சக்தியில் தான் இருப்பார் கேள்விகள் கேட்பதே நிறைய தப்பு என்ன கேட்கறீங்க துலா லக்னத்துக்கு மூணு செய்வாரா செய்வாரா நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா நல்லதை அனுபவிப்பாரா கெட்டதை அனுபவிப்பாரா அமைப்பில் முதல்ல லக்னாதிபதிக்கு வந்துடணும் எல்லாமே அரைகுறையாக கடந்த காலங்களில் விளக்கமாக ஒன்றில் இருந்தால் மூன்றில் இருந்தால் நான்கில் இருந்தால் கோடீஸ்வரன் ஐந்தில் இருந்தால் கோடீஸ்வரன் என்ன அமைப்பு ஜோதிடத்தில் மிக மிக முக்கியம் ஐயா நான் பேசுறேன் இந்த ஆதித்யன் பேசுறேன் ஆதித்தனுடைய கையை பேசல காலு பேசல வாய் பேசலங்க இந்த ஆதித்தியனுடைய லக்னாதிபதி இந்த இந்த லக்னம் லக்னம் தாங்க நல்லா இருப்பீங்க ஏன் அடிப்படையை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க காலம் காலமாக விளக்க நூல்கள் எல்லாம் குப்பைன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த ஒரு வார்த்தையை எந்த நூலுமே சொல்லலங்க எந்த நூலும் சொல்லல லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்று யார் சொன்னீர்கள் எந்த நூல் சொல்லியிருக்கு சொல்லவே இல்லையே மெது மெதுவாக இனிமே தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மெதுவாக இனிமே தான் அதாவது ஆயிரம் எல்லோரும் என்ன படிக்கிறீங்க பத்தில் சூரியன் இருந்தால் நல்ல பலன்னு சொன்னீங்க அரசன்னு சொன்னீங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க இவனுக்கு வேலை கிடைக்கல அங்கே லக்னாதிபதி நீச்சமாகி ராகுவோட சேர்ந்திருப்பார் அவனுக்கு அரசு வேலைக்கு விருப்பம் இல்லாத போது அம்மா வந்து கேட்டுக்கிட்டு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இல்லையா உயிர் இருக்க வேண்டும் இல்லையா மூளை இருக்க வேண்டும் இல்லையா நான் எனக்கு கையும் காலம் இல்லைனா கூட நான் பலச்சுக்குவேன் இல்லையா லக்னாதிபதி வலுவாக இருந்தா லக்னாதிபதி எவர் ஒருவருக்கு அதைத்தானே ஜோதிடத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் முதலில் ஜோதிடத்தை தெளிவாக புரிந்து கொண்டு எது அடிப்படை நம்மில் எது அடிப்படை நாம் என்பது என்ன நம்முடைய உணர்வுகள் மூளைகள் இந்த மூளை சிந்திக்குது இந்த மூளை பேசுது இந்த மூளை செயல்படுத்தலைன்னா கையங்காலம் தேவையே இல்லை அதை போலவே ஜாதகத்தில் லக்னாதிபதியும் லக்னமும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் வலுவாகனா என்னையா சொன்னையா லக்னாதிபதி உச்சமா இருக்கணுமா சனி உச்சமாக இருந்ததுனாலதான் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் சுபத்துவமாக இருந்து சுபத் தொடர்பு என்று சொல்லப்படக்கூடிய சுபர் லக்னத்திலிருந்து சுபர் லக்னத்தை பார்த்து சுபத்துவமாகி லக்னாதிபதியே சனி சு சனியாக இருந்தாலும் குரு சுக்கர வளர்வுரை சந்திரனுடைய தொடர்புகளில் இருந்து அவன் இயல்பாகவே கொடுத்து வைத்தவன் அவன் வளர் பிறந்ததிலிருந்தே நல்லா வளர்றான்னு அர்த்தம் பாருங்க கோடிஸ்வரனுக்கு பிள்ளையா பிறந்ததா பாருங்க

இணையத்துல எல்லாம் அவருடைய பன்னெண்டு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வே வேற தேதி வேற நேரம் ஆனால் உண்மையான ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜாதகம் போட்டேன் என்னுடைய சுபத்துவ சூட்சம் ஒழு பங்குனி உத்தரத்திற்கு அடுத்த நாள் பிறந்தவர் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர் அப்படியே சூரியனும் சந்திரனும் நேரெதிரே நிற்க ஜாதகத்தில் சுக்கரன் லக்னாதிபதி உச்சம் லக்னத்தில் எந்த விதமான பங்கமும் இல்லாத குரு அப்புறம் ஏன் அவர் மாட்டாரே உங்கள யாருக்காவது இப்படி சொல்லுங்க பாப்போம் என்னையும் சேர்த்து என்னையும் சேர்த்து அதத்தனங்க சொல்றேன் லக்ன சுபத்துவம் சுபத்துவத்தின் அமைப்பு கூட 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 முதல்வர் என்பவர் நம்மில் ஒரு பத்து கோடியில் ஒருவர் இல்லையா அந்த ஏழு கோடிக்கான இதே லக்னத்தில் சனி செவ்வாய் ராக இணைந்து அல்லது லக்னத்தில் செவ்வாய் ராக இணைந்து லக்னாதிபதி சுக்கரன் நீச்சமாகி ராகோட சேர்ந்திருந்தா அவர் அப்படிப்பட்ட ஜாதகத்தை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க நம்ம அப்படிப்பட்டவங்க சீரியஸாக சொல்கிறேன் எம்ஜிஆர் ஜாதகம்னு விளக்கம் கொடுத்தீங்க எடுத்து எடுப்பில் சொன்னேன் ஒரு பியூனாக இருப்பதற்கு கூட தகுதியற்ற ஜாதகம் அது மூணு வருஷம் கழிச்சு என்கிட்ட உண்மையான எம்ஜிஆர் ஜாதகம் கிடச்சது ஒரு பியூனாக இருப்பதற்கு கூட முதல்ல மாணவர்கள் தெரிஞ்சுக்கங்க கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலனே சொல்லக்கூடாது ஜாதகத்தை உறுதிப்படுத்தி கொண்டதற்கு பிறகுதான் அதனுடைய சுபத்துவ பாபத்துவ தன்மைகளை உறுப்பு உறுதிப்படுத்தி கொண்டதற்கு பிறகுதான் அதை வந்து நம்ம பார்க்கணும்